பெரியாரை மையமாக வைத்து ரஜினி பேசிய பேச்சு பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கு. 1971 சேலத்தில் நடந்த பேரணி குறித்து ரஜினி தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் இயக்கங்கள் ரஜினி வீடு முற்றுகை நீதிமன்றத்தில் வழக்கு என சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் தெரிவித்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது என வீட்டு வாசலில் ஜனவரி 21 பேட்டியளித்த ரஜினிகாந்த் இந்த சர்ச்சைகளின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தான் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். துக்ளக் விழாவில் ரஜினி பேசிவிட்டு வீட்டிற்கு சென்ற பிறகு முரசொலி வைத்திருந்தால் திமுக, துக்ளக் வைத்திருந்தால் அறிவாளி என்ற பேச்சுதான் முதலில் பரபரப்பானது. ரஜினியை அன்றே தொடர்பு கொண்ட அவரது சினிமா நண்பர்கள், அரசியல் நண்பர்கள் பலரும் பேசியிருக்கிறார்கள். சினிமா அரசியல் இரண்டிலும் இருக்கும் ரஜினியின் நீண்டகால நண்பர் ரஜினியிடம் நீங்க கட்சி பத்திரிகை அப்படிங்கிற பேர்ல வேற எந்த கட்சி பத்திரிகையையும் சொல்லல, முரசொலிய மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, இதுதான் எல்லா இடத்திலையும் பேச்சாயிருக்கு, அப்படின்னா நீங்க திமுகவை தான் டார்கெட் வைக்கிறீங்கன்னு உறுதியாகுது சார் என்று சொல்ல தனக்கே உரிய பாணியில் சிரித்த ரஜினி, அப்படியா அப்படியா சொல்றீங்க என்று திருப்பி திருப்பி கேட்டிருக்கிறார். அந்த சிரிப்பிலேயே தான் திமுகவை தான் முக்கிய எதிரியாக கருதுவதையும் மறைமுகமாக சொல்லிவிட்டார் ரஜினி. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமை செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த சர்ச்சையில் தனது கருத்தை மிகவும் பக்குவமாக வெளிப்படுத்தினார். ரஜினி பெரியார் பற்றி பேசுவதற்கு முன்பு சிந்தித்து பேச வேண்டும் என்று கூறினார். இந்து கடவுள் எதிர்ப்பு என்ற விஷயத்தில் இந்த சர்ச்சையை ஊடகங்களும் சமூக தளங்களில் பலரும் கொண்டு செல்வதால் திமுக இதில் மிகவும் எச்சரிக்கையாகவே செயல்பட வேண்டியிருக்கிறது என்கிறார் திமுகவின் மாநில நிர்வாகி ஒருவர். நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல்வாதி அல்ல, அவர் வந்து ஒரு நடிகர். அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட நான் ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்க விரும்புறது, 95 காலம் இந்த தமிழ் இனத்திற்காகவே வாழ்ந்து போராடி இந்த சமுதாயத்திற்காகவே வாழ்ந்து காட்டிய தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பேச வேண்டும் என்பதுதான் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். அதே நேரம் ரஜினி இந்த விஷயத்தில் திராவிடர் கழகமும் திமுகவும் தன்னை தொடர்ந்து எதிர்க்கும் பட்சத்தில் வேறொரு உத்தியை கையாள திட்டமிட்டிருக்கிறார். திமுக தொடங்கியதிலிருந்து திமுக முதல் முறை ஆட்சி அமைத்தது வரை இடைப்பட்ட காலத்தில் கணிசமான காலங்கள் திமுகவும் தீகாவும் அரசியல் ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் எதிர்எதிர் களத்தில் இருந்தன. அப்போது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சாட்டிக்கொண்ட குற்றச்சாட்டுகளும் புகார்களும் மிக கடுமையானவை. பெரியார் பற்றி அண்ணாவும் கலைஞரும் தெரிவித்த கடுமையான எதிர்ப்புகளை தற்போது தொகுத்து வருகிறார் ரஜினி. அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் தான் பயன்படுத்தவில்லை என்றும் பெரியாரை கருத்து ரீதியாக விமர்சனம் செய்ததாகவும் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தான் அந்த விமர்சனமும் அமைந்திருக்கிறது என்றும் ரஜினி கருதுகிறார். ஒருவேளை இந்த சர்ச்சையை திமுக கையில் எடுக்கும் பட்சத்தில் அன்று பெரியார் பற்றி கலைஞர் வெளியிட்ட விமர்சனங்களையும் அண்ணா வெளியிட்ட விமர்சனங்களையும் மீண்டும் புதுப்பிக்க திட்டமிட்டிருக்கிறார் ரஜினிகாந்த் என்கிறார்கள் அவரது தரப்பினர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.